சாட்சிகளில் இது ஒன்றுதான். அநேக சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். ஐயாவுடைய பாடல்கள் அநேகரை உருவாக்கி இருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது, இன்றைக்கு நடமாட செய்திருக்கிறது. அதில் வில்லிஜான் ஐயா அந்த பாட்டை கேட்டு 18 வருஷம் வாழும்படியாக கிருபை தந்தார் என்றால் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம். ஹலலூயா. அவருக்காகவே, வில்லிஜான் ஐயாவுக்காகவே அந்த பாட்டை எழுதுகிறாரோ, ஆண்டவர் அந்த பாடலை கொடுத்தாரோ என்பது போன்றதான ஒரு எண்ணம் தோற்றம் இருக்கிறது. இது மாதிரி அநேக அற்புதங்கள். தாவிதை பார்த்ததில்லை, ஆனால் நடமாடும் தாவிதாக கர்த்தர் நமக்கு பொக்கிஷமாக பெர்க்மான்ஸ் ஐயா அவர்களை நமக்கு தந்திருக்கிறார். நான் பார்த்ததில்லை, நான் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்று பார்க்கும்படியான கிருபை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமான தேவன். ஹலோ ஐயா. இந்த நாளிலே ஐயா அவர்களை குறித்து அறிமுகம் நம்மத்தில் வருகை தந்திருக்கிறதான சென்னை பேராயர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பசுநாமத்துக்கு சொத்திரம். வேலுப்புதல் குடுகைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹலலுயா. சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். உண்மையாகவே இந்த குடுகைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இங்கே கட்டளையிடுவார் என்பதை நான் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அருமையான நம்மளுடைய பிரதம பேராயர் ஐயா அவர்கள், ஏரியா சேர்மன், இங்கே இருக்கிற போதகர்கள், குறிப்பாக நம்மளுடைய ஸ்தலத்தின் போதகர்கள் ரெவரன் சசி மற்றும் ரெவரன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த எழுப்புதல் கூடம் குடுகை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகிறவங்களாம் ஒரு ஹலேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹலேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். பொதுவாகவே என்னை அந்த அறிமுகம் செய்து வைக்கும் போது எனக்கு நன்றாக தெரிந்தவர்களே தான் நான் பொதுவாக அறிமுகம் செய்து வைப்பேன். ஆனால் ஐயா அவர்களை முதல் முதலாக இன்று தான் நான் பார்க்கிறேன். அவர்களை பார்ப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உண்மையாகவே நம்மளுடைய ஸ்தல போதகர் சொன்னது போல் அவர்கள் நம் கண்முன்பாக நடமாடும் ஒரு தாவீதாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்கள் வந்து நம்மளை எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு பெரிய உற்சாகம் ஊட்டக்கூடிய பாடல்களாக இருந்திருக்கிறது. அவர்கள் நம்மளுடைய திருச்சபைக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடல் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர், ஆராதனை வீரர், மகிழ்ச்சியின் மனிதர், ஜபத்தோட்டம் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்தவர். அவர் ஆவிற்குரிய பிள்ளைகள் அனைவரும் அவரை அன்பாக ஃபாதர் என்று அழைப்பது உண்டு. ஸ்தாபன எல்லைகளை கடந்து எல்லா கிறிஸ்தவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கிறிஸ்துவ தலைவர் ஆவார். பவுலும் சீலாவும் இணைந்து பிலிப்பிய சிறைச்சாலையில் ஆவியோடும் கருத்தோடும் பாடிய விளைவாக ஒரு மாபெரும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டானது போல, ஐயா எந்த இடத்துலெல்லாம் பாடுகிறாரோ அங்கே உடைந்த உள்ளங்கள் வந்து தேற்றப்படுகிறதாகவும், மனதளவில் காயப்பட்டவர்களை அவர் கெட்டி எழுப்பக்கூடிய ஒரு உற்சாகமூட்டும் பாடல்கள் அவர் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். குறிப்பாக ஆன் அ வெரி பர்சனல் நோட், ஐயா அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பாடல்னா அது எஜமானனே. அது வந்து என் ஊழிய வாழ்க்கையில் நான் எப்போல்லாம் சோர்வடைகிறேனோ, எப்போல்லாம் எனக்கு, ஏன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் டாப்பாக இருக்கிறது எஜமானனே இந்த பாடல் தான். அதனால் அந்த பாடலை நான் கேட்கும் போதே உண்மையாகவே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வரும். நான் ஊழியத்திற்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்றது என்னை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக அந்த எஜமானனே பாடல் எனக்கு இருந்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். 1979 காளையார் கோவில் உள்ள ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்து, உன் வழியை சீர்படுத்து, நான் உன்னை இந்த நோக்கத்துக்கு தான் அழைத்தேனா என்று ஐயா அவர்களுடன் இடைப்பட்டதன் வாயிலாக தேவ பயம் நிறைந்த பக்தி வாழ்க்கைக்கு நேராக திருப்பப்பட்டார். 1983 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய வல்லமையான அந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆவியால் நிரப்பப்பட்டு, அதன் பிறகு 1990 ஜபத்தோட்ட ஊழியங்களை மதுரை அருகாமையில் உள்ள காளியார் கோவிலில் 5 ஏக்கர் நிலத்தில் துவங்கினார். தற்போது 2000 பேர் அமரக்கூடிய அளவிற்கு அரங்கமும், 24 மணி நேரமும் தொடர் ஜபமும்,
அங்கு நடைபெற்று வருகிறது. பிள்ளைகளுக்கான ஒரு அழகான காப்பகம் அங்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஐயா அவர்களுடைய ஊழியம் உலகம் எங்கும் பரவின ஒரு ஊழியம். அவர்கள் இன்று நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையையும் நம்மளை உற்சாகமூட்டும் பாடல் வழியாகவும் நடத்த வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கரோஷத்தை கொடுத்து வழி நாம் அவளை வரவேற்போம். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக, குறிப்பாக சென்னை பேராயத்தின் சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய திருச்சபை